பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. 2:14 பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை அதுதான். நீ தேவனுடைய கோலையும் கையில பிடித்து கொண்டு போ. இதனாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். நீ ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. ஆமாம், பைபிள் நம்ம கிட்ட வசனத்தை படிக்க சொல்லி இருக்குது, வசனத்தை கேட்க சொல்லி இருக்குது, வசனத்தை பேச சொல்லி இருக்குது, வசனத்தை பிடிக்கவும் சொல்லியிருக்குது. வசனத்தை பிடிக்கணும். வசனத்தை பிடிக்கிற பிடி என்பதை கடந்த நாட்களிலே நாம் கேட்டோம், தியானித்தோம். அவர் அதை அதன் மேலே வச்சிருக்கிற அந்த முழு நம்பிக்கை தான் வசனத்தை பிடிக்கிற பிடி. ஒரு காரியத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்காமல் நம்ம கை வைக்க மாட்டோம். ஆமே, நம்பிக்கை வைக்காமல் கை வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த எலக்ட்ரிக் லைன்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதில் கை வைக்கலாம், நம்பிக்கை வரணும்னா எல்லாம் ஆஃப் ஆகிருக்கணும். ஒன்றுக்கு 2 வாட்டி அவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கை வைப்பாங்க. நம்பிக்கை இல்லைன்னா கை வைக்க முடியாது. அதில் எவ்வளோ தேறினவர்களாக இருந்தாலும் சரி, நாம் பலமுறை பைபிள் படிச்சிருக்கலாம், ஆனால் வசனத்துக்கு மேலே நமக்கு முழு நம்பிக்கை வரலன்னு அதை பிடிக்க முடியாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நீங்கள் பிரகாசிக்கணும்னா வசனத்தை எவ்வளோ இறுக பிடிக்க முடியுமோ அதை பிடிக்கணும். எகிப்திலிருந்து மோசே வெறுமையாய் வந்தான், மீதியானிய தேசத்துக்கு வெறுமையாக வந்தான். 40 வருஷம் சும்மாவே இருந்தான். அவன் படித்தவன், மோசே வந்து ஞானி, தேறினவன், அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான. ஆனால் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்லைன்னா வசனம் இல்லை. ஆனால் வனாந்திரத்திலிருந்து திரும்ப மோசே எகிப்துக்கு போகும்போது வசனத்தை, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போனான். அதுக்கப்புறம் மோசையால் சும்மா இருக்க முடியலை. ஏன்னா இந்த வசனம் நமக்குள்ளே சும்மா இருக்காது. ஆமென். வசனம் வந்து நல்ல புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை எனக்குள்ள இருக்குதுனாலே அது என்னை, அது அதுவும் சும்மா இருக்காது, என்னையும் சும்மா இருக்க விடாது. ஆமென். அதனால தான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. அவன் வாயில ஸ்தோத்திரம் இருந்துட்டே இருக்கும், துதி இருந்துட்டே இருக்கும். ஒன்று அவன் துதிச்சிட்டு இருப்பான், இல்லைன்னா ஜோம் பண்ணிட்டு இருப்பான், இல்லைன்னா அவன் அதை அறிக்கை செஞ்சிட்டு. ஏதோ ஒன்று அந்த வசனம் வந்து சும்மா இருக்க விடாது. வார்த்தை நம்ம இன்னைக்கு சும்மாவே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வசனத்தை பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு நேராய் நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை நான் அப்படியே புசித்தேன், அது எனக்கு உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சது. இதுதான் எரேமியாவுடைய சாட்சியும் எசேக்கியேலுடைய சாட்சியும். நீட்டப்பட்டதை நான் பார்த்தேன் இல்லை, அதுக்குள்ள உள்ளும் புறமும் நிறைய எழுதி இருக்குது. நான் புசித்தேன், அது எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. வசனம் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும். வசனம்தான் அது, வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால காத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ரூத்துக்கு போவாசுடைய சொந்தமாக வேண்டும் என ஆசை இருந்தது, விருப்பம் இருந்துச்சு. விருப்பம் வந்ததும் காத்திருக்க ஆரம்பிக்கல. விருப்பங்கள் நமக்குள்ள 1000 வரும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறார்கள். விருப்பம் வந்ததும்
அதற்கேற்ற வார்த்தைகளை தேடி பிடித்து எடுத்து வச்சு நடக்கும்னு காத்திருக்கிறாங்க. விருப்பத்தை வச்சு காத்திருக்க கூடாது, வார்த்தையை வச்சு காத்திருக்கணும். ரூத்து ஆசைப்பட்டாள், ஆசைப்பட்டதை அவர் பாதத்தில் வச்சா. ஆசைப்பட்டால் போவாசுக்கு சொந்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டதை போவாசுடைய பாதத்தில் கொண்டு வைத்தாள். இப்பொழுது போவாஸ் சொல்றாங்க, உனக்கு வேண்டியபடி நான் செய்வேன். இப்ப வார்த்தை கிடைத்ததும் அவள் காத்திருக்கிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், அவர் மேல் அவர் ஒரு வார்த்தையை சொன்னது உண்டானால் அது சும்மா சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். போவாஸ் மேல ரூத்துக்கு இருக்கிற நம்பிக்கை பார்த்தீங்களா, அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருக்கிறாள். என் விருப்பம் நிறைவேறணும்னு நான் காத்திருக்கிறது எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம், ஆனால் வார்த்தை நிறைவேறணும்னு நான் காத்திருந்தால் அது எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. ஆண்டவர் சமூகத்திலேருந்து வெறுமையாக திரும்பாதீங்க, வார்த்தையை வாங்காமல் ஜபத்தை முடிக்காதீங்க, வார்த்தையை வாங்காமல் இறங்காதீங்க. மலை மேலே இருந்து மோசே இறங்கும் போது அவன் கையிலே வார்த்தை எழுதின கற்பலகைகள் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஜப அறையிலிருந்து பதிலோடு முதல்ல வாங்க, அப்புறமா பலனோடு நீங்க காணப்படுவீங்க. நமக்கு பதிலை விட எது முக்கியமா இருக்குது அப்படின்னா பலன் தான் முக்கியமா இருக்குது. ஆனா பதில தான் பலனே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பதில தான் பலன் இருக்கு. வார்த்தையை தந்தது உண்டானால் செய்வார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். எப்படி எல்லாம் பிடித்து கொள்ளணும்? பைபிளில் ஒரு சில நபர்கள் வார்த்தையை எப்படியெல்லாம் தங்களுக்காக பிடித்து கொண்டார்கள் என்பதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நல்ல தெரிந்த பகுதிகள் தான், ஆனாலும் கடந்த நாள் ஆவியானவர் இவைகளை தியானிக்க வைத்தபடியினால அவங்க மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்கள். 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். பல முறை நம்முடைய செய்திகளிலும் சொல்லப்படுகிற பகுதிகளில் ஒன்று இது. 1 சாமுவேல் 30. அமலேக்கியர் வந்து சிக்லாகில் தங்கி இருக்கிற தாவீதின் ஃபேமிலி, தாவீது கூட இருந்த 600 பேருடைய குடும்பங்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போறாங்க. எல்லாம் அவங்க சம்பாதித்து வைத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறாங்க. கொள்ளையடித்து சுட்டரித்து, 1-2 வசனங்களில் இருக்கிறது. கொள்ளையடித்து சுட்டரித்து சிறை பிடித்து, சத்துரு செய்கிற காரியங்களை பார்த்தீங்களா? கொள்ளையடிக்கிறான், சுட்டரிக்கிறான், சிறை பிடிக்கிறான். திரும்ப தாவீதும் கூட இருக்கிறவங்களும் வந்து பார்க்கும்போது 3வது வசனத்தை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சுட்டரிக்கப்பட்டது என்றும், சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். சில காரியங்களை பார்த்து பலவீனப்படுவது உண்டு. பார்த்து கண்டு பலவீனப்பட்டார்கள். பலனே இல்லை, அழுது இருந்த பலத்தை அழுது தீர்த்துட்டாங்க. ஆமென். இருந்த பலத்தை அழுது தீர்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. சிலர் அழுது அழுது சிக்காவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க அழுது அழுது, பிள்ளைங்களுக்கு சளியும் பிடிக்கும், அழுது அழுது வாந்தியும் எடுப்பாங்க, அழுது அழுது சிக்காயிட்டாங்க. அழுது அழுது பலப்படுறவங்களும் உண்டு, அழுது அழுது பலவீனப்படுறவங்களும் உண்டு. மனுஷனுக்கு முன்னாக அழுகிறவன் பலவீனப்படுவான், கர்த்தருக்கு முன்பாக அழுகிறவன் பலப்படுவான். ஆமென். இவங்க எல்லாம் சேர்ந்து மாறி மாறி பார்த்து பார்த்து ஐயோ கண்டு அழுதார்கள், கண்டு அழுதார்கள். ஆமென். சுட்டரிக்கப்பட்டது அப்படி பார்த்துட்டே அழுதுட்டே இருக்கிறாங்கல்ல,
இப்பொழுது பைபிள் சொல்லுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நான் பலவீனப்பட அது ஆவியிலும் சரி சரீரத்திலும் சரி மாம்சத்திலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பலவீனப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நெருக்கப்படுவோம். நம்ம எவ்வளவுக்கு பலவீனப்படுறோமோ அவ்வளவுக்கு நம்ம நெருக்கப்படுவோம், மிகவும் நெருக்கப்படுவோம். Praise God. அந்த நெருக்கம் நம்மளை எதுவுமே செய்ய விடாது. எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற அனுபவம். இப்பொழுதுதான் தாவீது ஏபோத்தை கொண்டு வர வைத்து தேவ சமூகத்திலிருந்து விசாரிக்கிறான். இந்த விசாரிக்கிறதுல இருக்கிற அந்த தெளிவு வந்து நமக்கு தேவை. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன் விசாரிக்கணுமா விடாபிடியா கேட்கணுமா? ஆமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன் விசாரிக்கணுமா விடாபிடியா கேட்கணுமா? விடாபிடியா கேட்கணும்ல. ஆண்டவரே எனக்கு அது கண்டிப்பா தாங்க, ஆண்டவரே கொண்டு வாங்கப்பா, எனக்கு எப்படியாவது எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அது வேணும். விடாபிடியா கேட்க வேண்டிய இடத்துல விசாரிக்கிறான். ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு அறிந்து கொள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஒரு காரியத்தை, சில காரியங்கள் நம்மை கைவிட்டு போகும்போது, சில காரியங்கள் நஷ்டப்படும் போது, அல்லது நமக்கானதை நமக்கென்று நாம் நினைத்திருக்கிறதை அல்லது சத்துரு பிடித்து கொண்டு போகும்போது முதல்ல என்ன விசாரிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இதை நான் திருப்பிக் கொள்வேனா? அதன் அர்த்தம் இது எனக்கானதா, இது எனக்குரியதா? எஸ்னா அந்த வார்த்தையை பிடிக்கணும். தாவீது முதல்ல வார்த்தையை பிடித்தான், அதன் பிறகு சத்துருக்கள் கையில் இருந்த தனக்கான அத்தனையும் பிடித்துக் கொண்டான். இது எனக்கானது அல்ல, நான் போராடி வேஸ்ட் இல்ல. நான் ஒரு ஸ்தானத்துக்காக ஆசைப்படுகிறேன், அந்த ஸ்தானத்தில் இன்னொருத்தங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நான் ரெண்டு காரியம் செய்யலாம். ஒன்று விடாப்பிடியா கேட்கலாம், எனக்கு அது வேணும் ஆண்டவரே, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், 40 நாள் இருக்கலாம். நான் விடாப்பிடியா கேட்கறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறத விட நான் விசாரிக்கிறதுக்காக இருக்கலாம்ல ஆண்டவர், அது எனக்குரியதா? எஸ் நான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஃபைட் பண்ணலாம்ல, நான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு முன்னாடி போகலாம்ல, அந்த வார்த்தையை பிடித்து. ஏன்னா வசனம் அது யாரையும் இதுவரை ஏமாற்றினது கிடையாது. நம்முடைய விருப்பங்கள் நம்மை ஏமாற்றும், நமக்கான வார்த்தை நம்மை ஏமாற்றாது. நிறைய காரியங்கள் நடக்காம போனதும் ஏமாற்றப்படைந்த காரணம் என்னன்னா, வார்த்தை நடக்காம போனதுனால அல்ல, நம்முடைய விருப்பங்கள் நிறைய நடக்கல. இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஆயிட்டு, விருப்பம் அங்கே அடிபட்டுட்டு கொஞ்சம் நிறையவே ஏமாற்றம் வந்துச்சு. நம்முடைய இருதயத்தில் நம்முடைய விருப்பங்களால் நிரப்புவதை விட வார்த்தைகளால் நிரப்புவோமானால், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில தருணங்கள் வந்தாலும் அதனுடைய முடிவு என்பது ஏமாற்றத்தில் முடியாது. நான் போவேனா, நான் பிடித்துக் கொள்வேனா, விசாரிக்கிறான். ஒரு காரியம் நமக்கானதா என்பதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். தேவ சமூகத்தில் விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா குழப்பத்தோடு தான் நம்முடைய பயணம் இருக்கும். கிதியோன் பார்த்தீங்களா, கிதியோன் ரெண்டு அடையாளத்தை கேட்டார். ஆண்டவர் கோபப்பட்டாரா இல்லையா தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏன் கோபப்படலை? ஏன் கோ இவன் ஏன் கேட்டான் அப்படின்னா, அது அவனுடைய பலவீனம். என் பலவீனத்தை அவர் ஒரு நாளும் குறைய பார்க்க மாட்டார். எனவே தான் அப்போஸ்தலனை கொண்டு எழுத வைத்தார், பல விசுவாசத்தில் பலவீனமானவனை நீ சேர்த்துக்கொள்கிறார். ரெண்டு அடையாளம் கேட்கிறான். இத்தனைக்கும் டைரக்டா வந்து பேசுறார் கிதியோன்ட்ட. அவன் பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அபிஷேகம் பெற்ற பிறகும் ரெண்டு அடையாளத்தை என்ன, நான் சந்தேகத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவோடு மெதுவாக ஓடினாலே எனக்கு ஜெயம் கிடைக்கும். நான் சந்தேகத்தோடு 100 மீட்டர் கடப்பதை விட தெளிவோடு ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சேன்னா எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. விசாரிக்கணும். எனக்கு டவுட்டாக இருக்கான்ட்டு ஒரே
நான் அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அதான் ஆண்டவர். அதனால தான் ஆபிரகாம் பார்த்தீங்களா 50 நீதிமன்றம் அழிப்பீரான்னு கேட்டான், இல்லைன்றார் ஆண்டவர். இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இன்னும் ஒன்னே ஒன்று கேட்குறேன், 10 நீதிமன்றம் அழிப்பீரான்டா, இல்லைன்றா. உடனே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா, இதுக்கு மேலே என்ன கேட்காத சொன்னாரா, இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். என்ன தெரியுமா, ஒருவனும் கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. சோதோமை அவர் அழிக்கிறது விரும்பி அழிக்கல, அவர் நீதியை நடப்பிக்கிறதுக்காக அதை அழித்தார். உருவாக்கும் போது விரும்பி படைப்பாருங்க, ஆனால் அழிக்கும் போது தேவன் விரும்பி கொஞ்ச நாள் அழியட்டும். இல்லை, பைபிள் சொல்லுது நோவா காலத்தில் ஜனங்களை வெள்ளத்தினால் அழிப்பதற்கான காரணம் என்ன, அவருடைய பாவம். எப்படி அழித்தார், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் மனஸ்தாபப்பட்டாராம், மனஸ்தாபப்பட்டாராம். ஹல்லேலூயா. அப்ப தெளிவோடு அவன் கேட்கிறான், தேவசமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள். அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும், தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார். எப்பொழுது, வார்த்தையை பிடித்து கொண்ட பிறகு. இப்ப போறாங்க, ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய வருது, ஆற்றின் அருகே வந்தபோது சிலர் நின்று போனார்கள் என்று 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வசனத்தை வாசிங்க, தாவீதோ, தாவீதோ, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, தாவீதோ. ஏன் தாவீது நிக்கல, அந்த 600 பேர்லயே ரொம்ப பலவீனப்பட்டது யார் சொல்லுங்க, எப்படி தாவீது தான் ரொம்ப பலவீனப்பட்டான்னு சொல்றீங்க, 600 பேரும் அழுதாங்க, அந்த 600 பேரும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னாங்க, தாவீதுன்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்ல, எல்லாரும் கையில என்ன எடுத்தாங்க, கல் எடுத்தாங்க. அப்ப மொத்தத்திலேயே ரொம்ப பலவீனப்பட்டது யாரு, தாவீது. அப்ப இந்த ஆற்றண்டையில நிக்க வேண்டியது யாரு, தாவீது. எனக்கு ஸ்ட்ரெங்த் இல்ல, நீங்க போங்கன்னு சொல்லிருக்கலாம், இல்ல பைபிள் சொல்லுது தாவீதோ, தாவீதோ. கோலியாத்துக்கு முன்னாக அவர் நாமத்தை பிடித்து கொண்டு நின்றான், இப்ப அமலேக்கியருக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். அப்படி என்றால் நான் இங்க சொல்ல வருகிற வார்த்தை இதுதான், தேவனுடைய வார்த்தையை நீ உன் பலனாக பிடித்துக்கொள், அதுதான் என் பலன். தேவனுடைய வார்த்தையை பலனாக பிடித்துக்கொள், என் பலன். அப்ப நான் இதிலிருந்து கையை எடுத்துட்டேன்னா நான் பலவீனப்பட்டுட்டே இருப்பேன், பலவீனப்பட்டுட்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தையை பலனாக பிடித்துக்கொள், அவர் ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர் என்று ஏசாயா 11:2 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் கமா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் கமா, அது சேர்த்து சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா, அதுல ஆலோசனையும் பலனை. அப்போ அவர் வார்த்தை தர தர அதுக்குள்ளதான் ஒரு தேவ பிள்ளைக்கு பலனே இருக்குது. அந்த பலனை நீ பிடிச்சுக்கோ, வார்த்தையை பிடித்துக்கொள். வார்த்தையை எப்படி பிடிக்கணும்னா, எனக்கான பலனா நான் பிடிக்கணும். அப்படி நான் பிடிக்கலன்னா என் முன்னாடி ஓடுகிற ஆற்றுக்கு முன்னாடி நான் நின்றுவேன், என்னால யோர்தான கடக்கவும் முடியாது, என்னால சமுத்திரத்தை கடக்கவும் முடியாது, எரிகோவை தாண்டவும் முடியாது, ஏன்னா எனக்கு அதுக்கான பலன் இல்ல. தாவீதோ, அந்த வசனத்தை வாசிங்க, 10, தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனா, 200 பேர் விடாய்த்து போனபடியினாலே கடக்க மாட்டாமற் போனார்கள். அப்போ தாவீதோ விடாய்த்து போகிறவன் தான், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. தாவீது நிலைமை மிகவும் நெருக்கப்பட்டான். 6 வசனத்தில் இருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனா தாவீதோ கடந்து போகிறான். எப்படி முடிந்தது, தேவனுடைய வார்த்தைய பலனாக பிடித்து கொண்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதனுடைய 1:2 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் 2:1-2 வசனங்கள்,
வேகமாக சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக இருக்காத சத்ருவின் பலம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையின் பலவீனம். அவனுக்கென்று பலம் கிடையாது. காரணம், அவன் தள்ளப்பட்டவன், அவன் விழுந்தவன், அவன் சிலுவையிலே நசுக்கப்பட்டவன். அப்படி என்றால் அவன் எப்போ பார்ப்பான் அப்படின்னா, எப்போ நாம் பலவீனப்படுறோங்கிறது பார்ப்பான். அமலேக்கியனுடைய கை எப்பொழுது ஓங்கும் தெரியுமா? அமலேக்கியன் எப்பொழுது மேற்கொண்டு ஜெயிக்க மாட்டான், அவன் தோற்றவன். ஆனால் மோசையின் கை தாழ்ந்துட்டுன்னா அமலேக்கின் கை ஓங்கும். ஆண்டவர் வான் பண்றார், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நீ என்ன பண்ண, உன் பலனை மிகவும் அப்படி ஸ்திரப்படுத்துவாயானால், இரண்டாவது வசனம், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி, கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். கரங்களை தட்டி ஹாலேலூயா. அவன் வெறுமையாக்கி போட்டாலும், கெடுத்து போட்டாலும், நஷ்டப்படுத்தினாலும், நீ உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தி எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாமே இழந்த பிறகுதான் கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய வார்த்தை கிடைத்ததும் வார்த்தையை பலனாக பிடித்து கொண்டு புறப்படுகிறான். 200 நின்னுட்டாங்க, 200 நின்னுட்டாங்க. ஆனா தாவீதோ, அதுதான் வார்த்தை. அப்போ என் பலன் என்பது என் கூட இருக்கிற 600 பேர் அல்ல. என்னுடைய பலன் இந்த 400 நின்று போனாலும், இந்த 600 நின்னாலும் தாவீதோ. ஆமென். நம்முடைய பலன் எதுங்க? நம்ம கூட இருக்கிற ஆட்கள் தான் நம்முடைய பலனா? நின்றுடுவாங்க. ஒரு 6 குறுக்க பாஞ்சிட்டுனா நம்ம கூட இருக்கிறவங்கள பாதி பேரை காணாது. ஆமே. ஒரு சின்ன 6 குறுக்கல குறுக்க அப்படி ஓடிட்டுனா 600 பேர் எப்படி போயிட்டாங்களா சொல்லுங்க? விடாய்த்து போயிட்டாங்க. வாழ்க்கையில் இப்படி சில ஆறுகளை ஆண்டவர் பாய வைக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த பூமியில எதையுமே நாம நம்முடைய பலனா பிடிக்க கூடாது என்பதற்காக. தாவீதோ. ஓகே, இப்போ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு பதிலாக இந்த 600 பேர்கிட்ட விசாரித்திருந்தா என்ன இருக்கும், என்ன ஆயிருக்கும்? தாவீது விடாய்த்து போயிருப்பான் இல்லை. எதை யார்கிட்ட கேட்கணுமோ அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். நிறைய காரியங்களை கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்காததுனால தான் அநேக ஆலோசனைகள் நம்மை பிடித்து அழுத்தி நம்ம எதுலேயுமே முன்னேற விடாமல் இன்னும் இன்னும் நெருக்கி கொண்டிருக்கிறது. என்றோ இழந்த அனைத்து நீ திரும்ப பெற்றிருக்க வேண்டியவள், என்றோ நீ திரும்ப பெற்றிருக்க வேண்டியவன். விசாரிக்க வேண்டியவரிடத்தில் விசாரிக்காததுனால தான் பைபிள் சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறார். நீ அவர்கிட்ட விசாரி, அவருக்கு தெரியும். என்னுடைய நாளை தெரியுங்க, என்னால இது முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. தாவீது ஒன்னால இது முடியுமா எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். நான் இதை பிடிப்பேன் ஆண்டவரே, நான் இதை பிடித்துக் கொள்வேன். உலகத்துக்கு முன்பதாக தாவீது விசுவாச அறிக்கை செய்வான். என்ன, நான் உம்மாலே சேனைக்குள் பாய்வேன். ஆனா கர்த்தரிடத்துல விசாரித்து அறிந்த பிறகுதான் அதை அறிக்கை செய்வான். கர்த்தரிடத்துல விசாரித்து அறிவான். ஒரு முறை இல்லை. இது பெலிஸ்தியர் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் நான் போவேன் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொன்ன, இப்படி போப்பா நீ ஜெயிப்ப. அதனால தான் 16 சங்கீதத்தில் தாவீது பாடுறாரு, உம்முடைய எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ரா காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஏய், இன்னைக்கு அவர் இப்படி சொன்னதுனால தானே உனக்கு இந்த ஜெயம் கிடைச்சது. தாவீது வர வர பலப்பட்டான். பலப்பட்டான். எப்படி பலப்பட்டான்? அவன் பிடிக்க வேண்டியதை சரியா பிடித்தான். அதனால தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள். தாவீதின் பலன் தாவீதோடு இருந்த 600 பேர் அல்ல,
தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஒரு ஆறு குறுக்க போன 200 பேரை காணாது. இன்னைக்கு அநேகர் இல்ல இல்ல, சில சொல்லுவாங்க இவங்க இல்லாதது எனக்கு ஒரு பெரிய இழப்பு, இவங்க போனது எனக்கு எல்லாமே போயிட்டு. நம்முடைய பலன் எதுங்க? நம்ம யார பலனா பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. என் பலன் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை, அதை கெட்டியா பிடிச்சிருக்கணும். வெறுமையாக்குறவன் வெறுமையாக்கி போட்டாலும் கர்த்தர் எல்லாம் திரும்ப வர பண்ணுவார், திரும்ப வர பண்ணுவார், திரும்ப வர பண்ணுவார். பைபிள் சொல்லுது 30 அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல். சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல், ஒன்றும் குறைபடாமல். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், ஒன்றும் குறைபடாமல். அப்ப கர்த்தர் திரும்ப வர பண்ணும் போது கூடுமே தவிர குறையாது. யோபுவுக்கு எல்லாவற்றையும் திரும்ப வர பண்ணினார், ஆனா அது வரைக்கும் யோபுவே நீ இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யோபு எப்படி இருந்தாரு? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், காத்து கொண்டு வசனத்தை பிடிச்சிட்டு இருந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் வந்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அதையும் இதையும் பேசி வேலைக்குள்ள குதிச்சு கிச்சனில் இருக்கிற சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டான். சாப்பாடு இல்லாமல் இவனால் வாழ முடியாது. யோபு சொல்கிறாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். ஆமாம், சிலர் என்னென்னா பிரச்சனை வந்ததும் வார்த்தையை போட்டுட்டு சோரை தூக்கி, திருடன் வரா அது போனால் போட்டோம், இது போயிடக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏ கிச்சனை போட்டு திருடன் வரான், தூக்கிட்டு போயிடுவான், மீன் குழம்பு தூக்கிட்டு போயிடுவான். இல்லை நம்ம பூனைக்கே என்ன மாதிரி பயப்படுறோம், நமக்கு தெரியாது. திருடன் வருகிற வேலை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தில் நிச்சயமாக இருக்கணும், நான் பிடிக்க வேண்டியது ஹல்லேலூயா, என் இருதயத்தில் கர்த்தர் தந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, யோபுவை 42 அதிகாரம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுது. இல்லைன்னா எப்போவோ அழிஞ்சிருப்பார். முதல் அதிகாரத்தில் அவுட் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா யோபு கேட்ட, யோபுவை ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் யோபுவின் பிரச்சனை ஐயோ சான்ஸே கிடையாது. அவருக்கு தெரியும் அந்த திராணி. ஆனால் வேர்டை கொடுத்து, அந்த வேர்டு முதல், அந்த செய்தி, எத்தனை பேர் செய்தி கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு தெரியுமா? யோபுவின் துக்கம் என்பது 10 பிள்ளைங்க இருந்துச்சு, 10 பிள்ளைகளும் ஒரே டைம்ல இந்த செய்தி எப்படி தாங்க முடியும்? யோபு மாதிரி பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன் கிடையாது, அவ்வளவு பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன். அதனாலதான் சகோதரர்கள் கூடினாலே ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு இடத்துல கூடும்போது, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் பண்ணியிருப்பாங்களோ அப்படி நினைச்சு பயந்து பிள்ளைகளுக்காக தேவசமத்தில் பலி செலுத்துகிறவன் தான் இந்த தகப்பன். ஆனா அந்த தகப்பன் ஒரு நாள் காதுல கேட்கிறான், அவ்வளவு பிள்ளைங்க நடந்துட்டாங்க, எப்படிங்க தாங்க முடியும்? முதல் கேட்ட செய்தி எல்லா சொத்துக்களும் அவுட், அப்படி இடி விழுந்தது மாதிரி நிற்கும் போது அடுத்த செய்தி துக்கத்தின் மேல துக்கத்தை உண்டாக்குகிற செய்தி. யோபு கேட்ட செய்தி என்பது துக்கத்தை உண்டாக்குகிற செய்தி அல்ல, துக்கத்தின் மேல. அதாவது கொஞ்சமும் நிமிர முடியாத அளவுக்கு அவன் கேட்ட செய்தி அப்படி இருந்துச்சு. ஆனாலும் யோபு 42 அதிகாரத்தில் வைத்திருக்கிற அந்த எல்லாவற்றையும் அவர் திரும்பி வர பண்ணும் போது யோபுவே நீ இருக்கணும். எனவேதான் கலாத்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே இருப்போம். இப்ப நமக்கு தேவை என்னன்னா பலன். அந்த பலன் எதுல இருக்கிறனா, சூழ்ந்திருக்கிற 600 பேர் வாயில இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தரிடத்துல இருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தையில இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க. என் பலன் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் வாயில் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு.
நாம இன்னைக்கு நிறைய எதை பிடிக்கணும், ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே. ஆமென். அண்ணால விசனப்படுத்தும்படியான வார்த்தை பெனினாளின் வாயில் இருந்துச்சு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவர் பெனினாளை தண்டித்தாரா தண்டிக்கலையா? மாறாக என்ன பண்ணார்? பிளஸ் பண்ணார். எல்கானா வந்து என்ன வார்த்தை சொல்லுவார் அன்னால்ட்ட? எத்தனை பிள்ளைகளை பார்க்கலாம்? அப்ப குறையாம எத்தனை பிள்ளைங்க இருந்திருக்கலாம்? நல்ல பிளஸ் பண்ணார். என்னாண்டவர் இது நியாயம்? நிந்திக்கிறவ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள், நிந்திக்கப்படுகிற நான் இன்னும் இன்னும் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனே. ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து ஏலின் வாயில கர்த்தருடைய வார்த்தையை போட்டு பேச வைக்கிறார். உனக்கான பலன் பெனினாளின் வாயில் இல்ல, உனக்கான பலன் கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கிற வார்த்தையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம சுத்தி தேடுறோம், 600 பேர்கிட்ட தேடாதீங்க. அவங்க கையில கல் இருக்கு, நமக்கு தெரியாது. பின்னாடி வச்சுட்டு தான் பிரைஸ் லார்ட் சொல்றாங்க. சிலர் கையில கல் இருக்கு, வாயில பல்லு. பல்லு காட்டுற எல்லாரையும் நம்பாதீங்க. கையில என்ன வச்சிருக்காங்க? கல் வச்சிருக்காங்க. 600 பேரும் இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் சொல்லி கையில கல் எடுக்கும் போது அவன் கர்த்தருடைய சமூகத்தில இருந்து விசாரிக்கிறான். அப்போ நல்ல புரிஞ்சுக்கோங்க, நல்ல புரிஞ்சு. எனக்கான நன்மையை ஆண்டவர் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இதுதாங்க தாவீதுக்கு அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீர் என் பிதா, என் கண்மலை. கண்மலைன்னா உறுதி இல்ல? என் கண்மலை. கண்மலையின் தேனினாலே அவர் திருப்தி ஆக்குவாராம். கண்மலையில தான் அடிகளை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுல அமலேக்கு வர்றது வர இது ஒன்ட்டே இருக்கும், அமலேக்கு வந்தது இது அமலேக்கின்ட்டே இருக்கும், அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். அவர் உண்மை உள்ளவர். அதனாலதான் 18வது சங்கீதத்துல தாவீது சொல்றார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வையாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 18:32-33 வசனங்கள், என்ன அருமையான வார்த்தை. உயர்தலங்கள்ல ஏதோ ஒண்ணு இல்ல, என்னுடைய. அப்ப என்னுடைய உயர்தலங்கள்ல நான் போய் நிக்க முடியாது, ஏன்னா அது நான் ஏற்படுத்தினது கிடையாது. நான் ஆடு மேய்ச்சு மேய்த்து கொண்டிருந்தவன், கர்த்தர் தான் கூட்டு தலையில் அபிஷேகத்தை வைத்தார். அவனுடைய உயர்தலம் என்ன? சவுல மாட்டிட்டு அதுல தேவன் உட்கார வைக்கணும். இதெல்லாம் தாவீதால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? யுத்த காலத்துல சாப்பாடு கொண்டு போகும்போது கூட தாவீது விரட்டுறதுக்கு தான் நிக்கிறாங்க. தாவீது அந்த சேருக்காக கூட போகல, சாப்பாடு கொண்டு கொடுக்க போனார். யுத்த காலத்துல சகோதரர்கள் கஷ்டப்படுவாங்களே, போய் சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணான் விசாரிக்க வந்த இடத்துல, ஏய் நீ திமிரு பிடிச்ச வேண்டாம், நீ அகங்காரம் உள்ளவன்டாங்க, உன்னை யார் இங்க வர சொன்னது, கிளம்பு. சகோதரர்கள் கூட விரட்டுறதுக்கு வெளியிருந்த ஆட்கள் தேவையில்லை. ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரு. ஆனாலும் தாவீதுடைய நம்பிக்கை பார்த்தீங்களா? என்னுடைய உயர்தலங்களில் என் சத்துரு நினைத்தாலும் தடுக்க முடியாது, என் சகோதரர்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது. காரணம், ஏற்படுத்தினது கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் அதுக்காக அவர் என்ன செய்வார்? பலத்தால் இடை கட்டுவார். அந்த பலன் தான் என்ன அப்படின்னா, எங்க இருக்கு? நான் வார்த்தையில இருக்கு. நான் போவேன் ஆண்டவரே. 600 பேர் நோ சொன்னாங்க, ஆண்டவர் எஸ் சொன்னார். 600 நோக்களை அவன் பேக்ல போட்டுட்டு போகல, ஆண்டவருடைய ஒரு எஸ் பிடிச்சிட்டான். ஆமென். ஆண்ட வேளை 200 பேர் பின்னாடியே நிக்கிறாங்க. தாவீதோ, ஜீசஸ், தாவீதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். ஆண்டவர் தருகிற வார்த்தையை பலனா பிடிச்சுக்கிட்டா நம்மால போய் நிக்க முடியும். முதல்ல முடங்கி கிடக்கிற அனுபவத்திலிருந்து எழும்பணும். ரெண்டாவது, கடக்க வேண்டிய ஆறுகளை கடக்கணும்.
மூன்றாவது சத்துருக்களுக்கு முன்பாக போய் நிக்கணும். நாலாவது ஜெயம். ஜெயம் யாரிடத்திலிருந்து வரும்? குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும் ஜெயமோ. அப்ப இந்த நாலாவது கிடைக்கிற இந்த ஜெயத்துக்கு முன்னாடி இந்த மூணு காரியம் செய்ய நமக்கு தேவை பலம். சொல்லுங்க, ஜெயத்துக்கு முன்னாக தேவை பலம். பலம் ஜெயம். ஜெயத்தை வச்சிருக்கிறார். முதல்ல தாவீது நீ எழும்பணும், நீ கடக்க வேண்டிய ஆறுகளை கடக்கணும், சத்துருக்கு முன்னாக வந்து நிக்கணும். தாவீது கோலியாத்தை அடிக்கலங்க. தாவீது அதனாலதான் சொல்றாரு, நீ வீட்டையோடும் பட்டயத்தோடும் நிக்கிறாய், நான் நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தரின் நாமத்துல வந்து நிக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. பிரமாணத்தை அறிந்தவன் தாவீது, அவனுக்கு தெரியும் நான் நின்று அவர் யுத்தம் பண்ணுவார். 40 நாட்கள் ஏன் கோலியாத்தை பேச வச்சார்? ஏன் இஸ்ரவேலர்களுக்கு முன்னாடி கோலியாத்தை அடிக்க முடியல? அடிக்க முடியல, ஏன் அடிக்கல? ஒருத்தரும் நிக்கல, ஒருத்தரும் நிக்கல. யாராவது ஒருத்தங்க வந்து கோலியாத்துக்கு முன்னாடி நின்றிருந்தா, ஏன்னா இஸ்ரவேல் கர்த்தருடைய சேனை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நிக்க முடியல, நிக்கணும்னா பலன் தேவை, நிக்கணும்னா பலன் தேவை. 40 நாள் நிக்க முடியல, அதனால 40 நாள் கோலியாத்து நின்றான். கோலியாத்து நிற்க காரணம் அவனுடைய உயரமோ அவனுடைய பலமோ அல்ல. இங்க நிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்ல. அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை, சத்ருவின் பலம் என்பது ஒரு தேவ பிள்ளையின் பலவீனம். சத்ருவின் பலம். ஹல்லேலூயா. இயேசு படகுல தூங்கிட்டு இருக்கும் போது காற்று அடிச்சது. இயேசு படகுல எழும்பி நின்னார், காற்றை காணல. நம்முடைய வாழ்க்கையில இயேசு எழும்பி நிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எழும்பி நின்றார், ஏ சும்மா இருந்தார், அவ்வளவுதான். Praise God. 40 நாள் கோலியாத்தின் பலம் என்பது அவனுடைய மாம்சத்திலையும் அவனுடைய உயரத்திலையும் இல்லை. இவங்க நிக்காத வரைக்கும் அவன் பலப்பட்டுட்டு தான் இருப்பான். அதனால தான் பைபிள் சொல்றது, உன் பலனை ஸ்திரப்படுத்து. தாவீது வந்து நிக்கிற 5 கல் எடுத்தான். என்ன குறி பாத்தீங்களா? அவன் ஒரு கல் பட்டதும் ஒருத்தன் விழுறானா? எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிச்சிருக்கணும் தாவீது? எப்படி தாவீதினுடைய கைக்கு அவ்வளவு பவரா? அப்படி பவர் இருந்திருக்கும்னா சவுல் கொடுத்த ஆயுதத்தை கையை வச்சு தூக்கி இருக்க முடியும்? தாவீதுக்கு அந்த டிரெஸ் போட்டுட்டு நடக்க முடியல. ஏன்? அது அவ்வளவு வெயிட். தாவீது மெல்லி அங்கி தரித்து ஆடுமைத்து கொண்டிருந்தவன், திடீர்னு வெயிட் ஆனா, ஏன் அந்த கவசம் கிரீடம் எல்லாம் வச்சுட்டு, அதெல்லாம் ஹெவியான வெயிட், அதெல்லாம் போட்டு நிக்க முடியாது. இந்த மியூசியம்ல எல்லாம் போய் ராஜாக்கள் பயன்படுத்தின வாள், ஹெல்மெட், இந்த மார்க்கவசம் இதெல்லாம் இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் அப்படி கை வச்சு லேசில் தூக்கவே முடியாது. இதெல்லாம் போட்டுட்டு தான் யுத்தத்தில் நிற்பாங்க. மெல்லி அங்கி போட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு திடீர்னு சவுல் தன்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்த ஆள் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்லே ஆல் அவுட்டு. இனி எப்படி 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, லாஸ்ட் ரவுண்டு? இல்லை. அப்போ இப்படி ட்ரெஸ்ஸை கூட, ராஜாவின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிற அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லாத ஒருவன் கரைக்கி அடிக்கிற கல் அவன் தலையில் பட்டு கீழே விழணும்னா அவனுடைய பலன் எது? கர்த்தர் சொன்னார், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்து. நான் விசுவாசிக்கிறேன், வெளியே தெரிஞ்சது தாவீதின் கை மட்டும்தான், ஆனா செயல்பட்டது கர்த்தருடைய புயம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிகிறது தாவீதின் கைதான், ஆனா உண்மையிலே செயல்பட்டது கர்த்தருடைய புயம். தேவ பிள்ளைக்கு பலனை தேவனுடைய வார்த்தை தாங்க. ஆமேன். மோசேட்ட சொல்ல, நீ கையை நீட்டுங்கிறார். மோசைக்கு விஷயம் தெரியாது. கையை நீட்டினா பைபிள் சொல்லுது, கர்த்தர் காற்றை வீச செய்ததுனால சிவந்த சமுத்திரம் பிளந்தது. பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? மோசே கையை நீட்டினாலே, ஏமே மோசே கையை நீட்டினாலே. அதனாலதான் ஜனங்க சொல்லிட்டாங்க, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசைய காணல. ஆண்டவர் பார்த்தார், மோசையா நடத்தி கொண்டு வந்தா? மோசை கிட்ட ஆண்டவர் சொல்ல, மோசே நீ நடத்தி கொண்டு வந்தல்ல. ஐயோ ஆண்டவரே, நானே நடக்க முடியாம தான் ஓடுறேன்.
அதனாலதான் நிறைய இவர் ஜெபம் பண்ண அப்படியே அற்புதம் நடக்கும் போச்சு. இவர் ஜெபம் பண்ணா, இவர் கையை நீட்டினாலே போதும், அவருக்கு விஷயமே தெரியாது. மோசே கையை நீட்டு நீட்டுறாரு, பார்த்துட்டு இருக்கிறார், காற்று வருது, ஜனங்களப்பா கைக்குள்ள காட்டு வச்சிருக்காருப்பா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? ஜனங்கள் புகழ்ந்து பாடினாங்க தெரியுமா? கர்த்தரை புகழுங்க, பிரச்சனை வரும். வேற யாரை புகழ்ந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆமே. அதனால தான் ஏதாவது ஜபத்துக்கு பதில் கிடைச்சது எல்லாம் கிடைச்சதா, கர்த்தருக்கு மட்டும் நன்றி சொல்லுது. அவர் ஜபத்தை கேட்கிறவ. ஹல்லேலூயா. கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் நடுவில் யாரையும் வைக்கலைங்க. ஹலோ. அதனால கிருபாசன தண்டையில் தைரியமாக ஓடிவா. நம்ம கிருபாசன தண்டையில் தைரியமாக நெருங்கும் பாக்கியத்தை பெற்றுட்டு சொல்லுமா என்ன வேணும்? நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட தான் சொல்லுவேன் இல்லை, அவர் தான் உங்ககிட்ட. நல்ல டைரக்டா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரோடு ஒரு கிரியை நடக்கணும்னு அதை கர்த்தர் தான் செய்யணும். ஆண்டவர் தர. ஏழைக்கு விஷயமே தெரியாது. ஏழை கிட்ட சொல்லலை அன்னாள் என்ன சொல்லலை, எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கிறா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சில சாட்சி பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயாக்கு இடையில யாருக்காவது ஒரு குத்து குத்துறதுக்கு ஈட்டி எல்லாம் சேர்த்து வில்லு அம்பெல்லாம் வச்சுருப்பாங்க. என் இருதயத்தை நான் ஊட்டினேன். நான் ஏலி சொல்றாரு, உன் விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவார். ரேம் அவ்வளவுதான். மரியா அண்ணாளுடைய பிரச்சனை டீட்டெயிலா ஏலிக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல யோவான் சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்லுகிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக இதை சொல்றேன் தெரியுமா? மகிமை ஏலிக்கு அல்ல, மகிமை கர்த்தருக்கு. மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. திரும்பி அன்னாள் வந்து எல்லாம் திருப்பி டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருந்துச்சு ஏலிக்கு. ஞாபகம் இருக்கா, நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படி ஜோம் பண்ண இப்படி. ஆமாம் 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 ஆமாம். அவருக்கு மறந்துட்டு. சில சொல்லுவாங்க, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போனேன், மறந்துட்டு உடனே. ஆமாம், வேற நீ மறந்துட்டுலாம் சொல்ல முடியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இப்போ நடந்துட்டு பாஸ்டர். அது பாஸ்டர் ஜோம் பண்ணதுனால இல்லை, அவர் இறங்கி ஜபத்தை கேட்டதுனால. பாஸ்டர் ஜெபம் பண்ணி நடக்காத நிறைய ஜபங்கள் இருக்கு, அதெல்லாம் மைக்ல சொல்ல மாட்டோம். நடந்ததை தான் மைக்ல சொல்லுவோம். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை தான். வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை. தாவீதோ, நான் இந்த பகுதியை தியானிக்கும் போது பல முறை தியானித்த பகுதி, ஆனால் இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன, தாவீதோ. நான் அஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், உன்னோட முடிஞ்சது இன்னைக்கு. இந்த ஒரு வார்த்தை போதும், தாவீதோ. கூட இருக்கிறவங்க இடறுவாங்க, நிறைய பேசுவாங்க. நீ ஆரம்பிக்கும் போது 600 பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு 6 குறுக்க ஓடிச்சுன்னா உன்னை என்கரேஜ் பண்ண நிறைய பேரை காணாது. அதனால தான் சமூகத்திலிருந்து வெறுமையாக புறப்படாதே. நீ கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே ஒரு 6 குறுக்க ஓடினா போதும். நமக்கெல்லாம் 6 குறுக்க ஓடணும். ஒரு பூனை குறுக்கல ஓடினாலே ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏமா, கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபத்தில் தரித்திருப்பது நல்லது. ஏமா, இல்லை தாவீதோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். எல்லா எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. எல்லாவற்றையும் ஓ ராக்கா பாலா ராதா ராம் ஹஞ்சா ராம எல்லாவற்றையும். இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, உண்மையாய் வார்த்தைய ஒருத்தங்க பட்டி பிடிப்பார்களானால் அவர்களுடைய ஒரு நல்ல சுபாவம் என்ன தெரியுமா,
இந்த 30வது அதிகாரத்தில் எல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளும் போது, ஆமென், இதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். 22வது 21வது வசனத்தை வாசிங்க. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆட்டண்டையில் தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது, அந்த 200 பேர் உண்மையை சொல்லணும்னா தாவீத கைவிட்டு கஷ்டத்துல கைவிட்டவங்க. கஷ்டத்துல நம்ம யாரை மன்னிச்சாலும், அதாவது நம்மளை அடிச்சவங்கள மன்னிப்போங்க, ஆனா கூட இருந்துட்டு கஷ்டத்துல கைவிடுவாங்க தெரியுமா, அவங்கள நம்மளால சொல்லுங்க. கரெக்டு தான் சொல்லுங்க. இல்லை நான் மைக்கில் சொல்கிறதுக்கு தயங்கி உங்ககிட்டயே கேட்குறேன். இல்லை நீங்கள் சொல்ல, நான் சொல்ல, அவங்கள நம்மளால மன்னிக்க, ஏன்னா கஷ்டத்தில் இப்போ தாவீது வரார். யாரிடத்தில் வரார் பாருங்க, பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு. அந்த 200 பேரை யார், தாவீதின் கஷ்டத்தில் கைவிட்டவங்க வந்து பாத்தியா அப்படி சொல்றதுக்கு இல்ல, அந்த 200 பேரிடத்துல வந்து அவர்கள் சுக செய்தி விசாரித்தார். என்ன வார்த்தை பாருங்க, அவர்கள் சுக செய்தியை விசாரித்தார். நாம இருந்திருந்தா அன்னையோட அவங்க சுகம் போகும். எப்படி இருக்கீங்க? அதாவது தீமையை நன்மையினால ஜெயிக்கணும். வசனத்தை பிடிக்கிறவனுக்கு மட்டும்தான் அது முடியும். சத்துரு பசியா இருந்தாலே நீ அவனை எப்படி அட்டாக் பண்ணணும் தெரியுமா? ஆகாரம் கொடுத்து, ஆயுதத்தை எடுத்து இல்ல, ஆகாரம் கொடுத்து. இதுதான் பைபிள், இதுதான் இயேசு கிறிஸ்து. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? அப்போ ஒருத்தங்களால ஒரு காரியம் நமக்கு செய்ய முடியலைன்னா, அவங்க எனக்கு செய்யலையே என்று பார்ப்பதை விட எதனால் அவங்களுக்கு முடியலை என்று பார்த்தா நிறைய பிரச்சனைக்கு அதிலே மறந்து இருக்கு. அதனால தான் அங்கே 10வது வசனத்தில் சொல்ல 200 பேர் விடாய்த்து போனதுனால, 21வது வசனத்தில் அதுவே திரும்பி. அப்போ தாவீது மனசில் 200 பேர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்காம, ஐயோ இந்த 200 பேரும் விடாய்த்து போயிட்டாங்களே, பரிதாபப்பட்டான். சகோதரர்களுக்கு விரோதமாய் நம்மை திருப்பி விடுகிறான். அதனால இன்னைக்கு நிறைய காரியங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியல. நீ அமலேக்கு எனக்கு முன்னாடி நின்னா மட்டும்தான் உனக்கு நீ இழந்தவைகளை, நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். இந்த விடாய்த்து போன 200 பேருக்கு முன்னாடி நின்ற பெலிஸ்தியனுக்கு முன்னாடி விழாத எத்தனை முறை வந்தான். கோலியாத் வந்ததுக்கு அப்புறம் சவுல் விழல, ஏன்னா அவன் எதிரியாய் கோலியாத் பெலிஸ்தியனை மட்டும்தான் வச்சிருந்தான். ஆனா எப்பொழுது உடன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை சத்ருவாய் வைத்தானோ, அதன் பிறகு பெலிஸ்தியன் கையிலே விழுந்துட்டான் சவுல். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, யாவரோடும் நம்ம எதிராளிய பிசாச வச்சா மட்டும்தான் இழந்ததை திரும்ப கிடைக்கும். அந்த ஸ்தானத்தில் வேற யார வச்சாலுமே சத்துரு பலத்து கொண்டே போவோம், அவனுக்கு தெரியாது. சவுல் தாவீதை நெருங்க நெருங்க பெலிஸ்தீன் சவுலை நெருங்கி கொண்டு வருகிறான். திரும்புறதுக்குள்ள அம்பு நெஞ்ச பிளந்துச்சு, வழியிலே மடிந்தான். இத்தனை காலம் உன் ஜீவன் காக்க போராடின தாவீதை நீ உன் எதிரியாய் பார்த்து முன்னாடி வச்சுட்ட. ஆமென். அந்த சுக செய்தியை விசாரிக்கிறாங்க. ஆமென். வாழ்ந்திருக்கும் போது, கஷ்டப்படும் போது கை கொடுக்காதவங்க, வாழ்ந்திருக்கும் போது அவங்க முன்னாடி ஹான அப்படின்னு ஆள் அடி அடிச்சுட்டு போறதுக்கு இல்ல, நம்ம நேரத்துக்கு அப்பம் பார்த்து வண்டி ஆஃப் ஆகும். சுக செய்தியை விசாரிக்கிறான். விசாரித்தது மாத்திரமல்ல, கூட வந்த 400 பேர்ல 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளையுடையமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பது, என்ன இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. நன்மையை பெற்ற தாவீது மாத்திரம், இப்ப கூட வந்த 400 பேரும் நன்மையை பெற்றுக்கிட்டாங்க. நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள ஒருவனை தவிர மீதி 400 பேரோட மனசுல என்ன இருக்குன்னா, நான் கஷ்டப்படும் போது என்ன கைவிட்டல,
நீ நாளைக்கு இதே நிலைமைக்கு வருவ, அப்ப நான் உன்னை பார்த்து சிரிப்பேன், ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே தரமாட்டேன். அப்ப இந்த இடத்துல இவர்களுடைய நியாயம் சூப்பரா இருக்குல்ல. ஏ கஷ்டப்படுறால, நீ கொடுக்க வேண்டியதுன்னு நான் கஷ்டப்படும் போது அவன் எனக்கு தந்தானா? அவ்வளவுதான், சால்வ் ஆயிட்டு. ஆனா பைபிள் அவர்களை என்னவென்று சொல்லுது தெரியுமா? பொல்லாதவர்கள், பொல்லாதவர்கள். நன்மை பெற்று கொண்டவர்களில் ஒருவன் கஷ்டப்படுவதை பார்த்து நன்மையை பெற்றவன் கை நீட்டவில்லை என்றால் அவன் யாரா? நல்ல போயிட்டு இருந்த செய்தி கடைசியில் இடிக்குதான். பொதுவாக லாஸ்ட்ல தானே பாயசம் கொடுப்பாங்க, இது கடைசியில் கொஞ்சம் பாயசனம் கொடுத்த மாதிரி இருக்கு. அவங்க யாரா? ஆயிரம் நியாயம் சொல்லலாம். அதனால தான் ஏசாயா சொல்றாரு, எங்கள் நீதி எல்லாம் அழு அத்தியலை தான், அத்தியலை தான், நிற்க முடியாது. அத்தியலையை விடுத்தா என்ன விசேஷம்னா, ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி நிற்க முடியும், ஏவாளுக்கு ஆதாமுக்கு முன்னாடி நிற்க முடியும், ஆனால் ரெண்டு பேருக்கும் அவருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. நிற்கணும்னு அவர் தருகிறார் நீதியாகி கிறிஸ்துவை தரித்து கொண்டால் மட்டும்தான் நிற்க முடியும். பொல்லாத அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு நல்லா செய்கிறீங்க, ஏங்க அடுத்த ஊர்லெல்லாம் போய் நல்ல சேரிட்டி பண்ணுறீங்க, உங்கள் சகோதரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கொடுக்கக்கூடாது. இடுக்கணில் உதவவே. இப்ப தாவீது என்ன சொல்றார் கேளுங்க, 23rd வசனம். தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை, பைபிள் என்ன சொல்லுது? 19 கடைசி வாசிங்க, தாவீது திருப்பிக் கொண்டான். அங்கே கர்த்தர் தந்தார்னு சொல்லப்பட்டிருக்குதா? அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்தை பிடித்து கொண்டவனுக்கு மட்டும்தாங்க தெரியும், தன்னால ஒண்ணுமே முடியாது, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அது கர்த்தர் தந்தது. அவன் ஒரு நாள் மற்றவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, நாம பிடித்து கொண்டதை அவங்களுக்கு கொடுக்கும், இது நான் சம்பாதித்தது, இது என்னுடையதுன்னு சொல்றவனுக்கு தான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க முடியாது, ஆனா இது கர்த்தர் நமக்கு தந்தது. கர்த்தர் நமக்கு தந்ததை இப்படி பண்ண வேண்டாம். கர்த்தர் தம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தா, இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேற்க யார் சம்மதிப்பா? என்ன வார்த்தை பாத்தீங்களா அன்னைக்கு எல்லாரும், நீங்க என்ன பேசுனீங்க? பேசின ஒன்னதான் நான் கூட்டிட்டு போனேன் கூட, இந்த நன்மையை வாங்க. இந்த காரியத்துல உங்கள் சொற்கேற்க யார், அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, ஒரு நன்மையை பெறுவதற்கு மாத்திரமல்ல, என்னுடைய நற்கிரியைகள் வெளிப்படுவதற்கும் எனக்கு ஆலோசனை நீங்க தான் தரணும். ஆண்டவரே, தாழ்ந்திருக்கும் போது பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, வாழ்ந்து கொஞ்சம் உயர்த்தப்படும் போது வந்து 10 பேர் சுத்தி இருந்துருவாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க அப்படி பண்ணுங்க, நீங்க இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. தாவி சொல்ற, உங்க சொல்ல யாரு கேப்பா? நான் அன்னைக்கு நெருக்கப்பட்டேன்ல, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதேன்ல, இந்த 600 பேர்ல ஒரு ஆள் வந்து என்ன தேற்றினீங்களா? ஒரு ஆள் வந்து என்ன ஆற்றினீங்களா? இல்ல. தாவீது சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றிட்டு. உம்முடைய 600 பேரும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு எல்லாருக்கும் சுத்தி வந்து 1000 பேசார், உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்துல முடிய விழ காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுமில்லாம இருக்கும்போது பேசுறதுக்கு அவர் மட்டும்தான் இருந்தார். இன்னைக்கு எல்லா இருக்கும்போது பேசுறதுக்கு 400 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், குடும்பத்தை திருப்திப்படுத்தணும், சமுதாயத்தை திருப்திப்படுத்தணும், சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும். இதற்காக அவர்கள் வழியிலேயே போக வேண்டிய பரிதாபமான நிலைமைக்கு நேராய் இன்னைக்கு அநேகர் போய்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கூட, நாம கூட பல நேரத்தில் அப்படிதாங்க, ஒன்னும் இல்லாம விழுந்து கிடந்த போது, குப்பையில் இருந்த போது, தூசியில் இருந்த போது, சேற்றில் இருந்த போது, மரணவாசலில் இருந்த போது, ஜல பிரவாகத்தில் இருக்கும் போது நம்மோடு பேச யாருங்க இருந்தா? ஒருத்தர் இல்ல, அவர் பேசினார், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எழும்பினோம், வாழ்ந்தோம். இன்னைக்கு நன்மைகள் பெற்றுக்கொண்டது நிறைய பேர் வந்து, இது இப்படி செய்யுங்க, நீங்க இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. தாவீது சொல்ற, உங்க வார்த்தைய யார் சம்மதிப்பார்? இல்ல, யுத்தத்தில் போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவும் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வேதம். சரி பங்காக பங்கிடுவார்களாக. அப்ப தாவீதின் மனசுல இந்த 400 பேர் எப்படியோ அப்படியேதான் அந்த 200 பேரும். ஆமாம், பட்சபாதம் இல்லை,
வார்த்தை பட்சபாதம் இல்லாமல் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது, வார்த்தையை பிடித்து கொண்டு நானும் பட்சபாதம் இல்லாமல் பழக வேண்டுமா வேண்டாமா? ஆபிரகாமுக்கு செய்தது எனக்கு அவர் செய்யும் போது, அந்த வார்த்தை பட்சபாதம் இல்லாமல் அதை பிடித்து கொண்டவனை பிளஸ் பண்ணும் போது, தாவீதுக்கு என்ன கிருபையோ அதை எனக்கு அவர் தரும்போது, அந்த வார்த்தை பட்சபாதம் இல்லாமல் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் போது, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாமும் பட்சபாதம் இல்லாமல் பழக வேண்டும் அல்லவா? அதுதாங்க நம்முடைய பலன். ஆமேன். எனக்கு தெரியும் கடைசியில் ஆமேன்லாம் குறைஞ்சிருவான். ஆனால் கர்த்தர் தருகிற வார்த்தை சபைக்கு சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவுள். ஒரே ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள். ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே விசாரிங்க, அப்புறமா விடாபடியாக கேளுங்க. இது எனக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் விசாரிக்கணும், கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் விடாபடியாக கேட்கணும். ஆமென். கர்த்தர் நிச்சயம் செய்வார். தாவீது எப்படி எல்லா இழந்த நஷ்டமானதை திருப்பி கொண்டானோ, வார்த்தையை பிடித்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒரு சில நிமிடங்கள் முழங்கற்படுகிட்டு ஆமேன். தாவீது போல நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் விசாரிங்க. நல்லவரே, ஹல்லேலூயா. காலங்கள் மாறலா, சூழ்நிலை மாறலா, மனிதர்கள் மாறலா, நீரோ என்றும் மாறாத. காலங்கள் மாறலா, சூழ்நிலை மாறலா, மனிதர்கள் மாறலா, நீரோ என்றும் மாறாதவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி, காலங்கள் சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தாவீதோ ஒரு ஆறு குறுக்கால ஓடினதும் கூட இருந்த நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க, பாதியில விட்டுட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறேன், நான் மனிதர் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நீ வசனத்தை மட்டும் விட்டுறாத, உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் விட்டுறாத, அதுதான் உன் பலன். ஒருவேளை வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணுவா, எல்லாவற்றையும் உனக்கு திரும்பி வர பண்ணுவா. வசனத்தை எவ்வளவு இருக பிடிக்க முடியுமோ பிடிச்சுக்கொள், எவ்வளவு பற்றி கொள்ள முடியுமோ பற்றிக்கொள். இந்த தேவன் உண்மை உள்ள தேவன், என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலம் நடத்துகிற தேவன். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் அவர் மாறாதவர். பொய் சொல்லவர் மனிதர் அல்ல, மனம் மாறவர் மறுபுத்திரர் அல்ல, ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நேற்றும் இன்றும் நீர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து, நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் அப்பா, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, காலங்கள் மாறலாம், கூட இருக்கிற மனுஷன் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். இயேசு மாறாதவர், என்று மாறாதவர்.
கர்த்தர் உன்னோடு சொன்ன வார்த்தையை இறுக பிடித்துக்கொள், பற்றி பிடித்துக்கொள். அதுதான் உன் வேலை. உன் கூட இருக்கிற குடும்பம் அல்ல உன் வேலை, அது உன் வேலை அல்ல உன் வேலை, உன் பணம் அல்ல உன் வேலை, கர்த்தருடைய வார்த்தை தான் உன் வேலை, கர்த்தருடைய வார்த்தை தான் உன் வேலை. வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாத. வாக்குரைத்தவரே, நீங்க மட்டும் பாடுங்க. காலங்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், அன்பு சகோதர சகோதரி, தேவ சமூகத்தில் விசாரித்து அறியுங்கள், விசாரித்து அறிந்த பின்பு விடாபிடியா கேளுங்கள். வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவர். ஆறு குறுக்கால ஓடும் போது கூட இருக்கிறவங்க விலகுவாங்க, வார்த்தை விலகாது, வார்த்தை விலகாது, வார்த்தை விலகாது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு சொன்ன வார்த்தை விலகாது, வார்த்தை உன்னை விட்டு விலகாது, நீ வார்த்தையை விட்டு விலகாதபடி பார்த்துக்கொள். தாவீது எப்படி எல்லாவற்றையும் நிறைய காரியம் உங்களுக்கு நஷ்டமா இருக்கலாம், பழைய பலன் இல்லாம இருக்கலாம், இழந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். முதல்ல தேவ சமூகத்தில் உட்காந்து விசாரிங்க. நோ சொன்னா விட்டுருங்க. ஆண்டவர் இது வேண்டாப்பா விட்டு சொன்னா விட்டுருங்க, அது வேண்டாம். ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னதை வேணும்னு கேட்க கூடாது. ஆமே. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை வேணும்னு கேட்க கூடாது. காரணம், அவர் நல்ல தகப்பன். ஆமே. அவர் ஒரு நாள் நமக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பு தரமாட்டார், முட்டைக்கு பதில் தேளை தரமாட்டார். அவர் நல்ல இவ மட்டும்தான் தருவார், நல்ல இவ மட்டும்தான் தருவார். ஆண்டவர் நோ சொன்னா விட்டுருங்க, எஸ் சொன்னா பிடிச்சிருங்க. ஆமே. நோ சொன்னா விட்டுருங்க, எஸ் சொன்னா பிடிச்சிருங்க. அதுதான் பலன், அதுதான் பலன். தாவீதோ, ஹல்லேலூயா. அந்த கூட இருந்த 600 பேர் மேல மட்டும் தாவீது நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க தாவீதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ தாவீதை கண்ட்ரோல் பண்ணுறது கூட இருக்கிறவங்க இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? அது வெறுமையாக திரும்பாது. ஆறு அல்ல அக்கினி ஆனாலும் அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அது அவர் விரும்புகிறது வாய்க்கும்படிக்கு கிரியை செய்ய. வாஷிப் பண்ணலாமா? ஒரு 2 நிமிஷம் வாஷிப் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ரே பாலக மதர ஹரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாஷிப் ஹேம் ஹல்லேலூயா. ரல ரக பர பர ரத ரல ஹல்லேலூயா. Hallelujah. Yesu maratavan, Yesu maratavan, Yesu maratavan, Yesu maratavan. Ayetra nallavan, innum ennum koodeyullavan. Yesu maratavan, Yesu maratavan.
இயேசு மாறாதவன் ஆயத்ர நல்லவன் இன்னும் என்னும் கூடையுள்ளவன். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை கனம் எல்லாம் உம் ஒருவருக்கு. உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர், ஸ்தோத்திரம். எங்க கூட பேசுனீங்க. எங்கள் பலன் என்பது ஆண்டவர் எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களோ எங்கள் சூழ்நிலையோ எங்கள் படிப்போ பணமோ ஒன்றும் இல்லப்பா. எங்க பலன் உங்க வார்த்தை தான்ப்பா. வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் உம்முடைய வார்த்தை எங்கள் பலனா இருக்குமானால் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் உம்மிடத்தில் விசாரித்து நீர் சொன்னதை பிடித்து கொண்டு ஆண்டவரே சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே நீர் நல்லவர். மனிதர்கள் மாறுவது போல நீர் மாறாதவர். ஆண்டவரே நீர் நல்லவர். உடைய வார்த்தை விலகலப்பா, அது போதும்பா. அப்படியே உங்க வலது கருத்தை வைத்து சொல்லுங்க. உங்க வார்த்தை விலகலப்பா, அது போதும்பான்னு சொல்லுங்க. நிச்சயம் நான் திருப்பிக் கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையினாலே நன்றி செலுத்துகிறோம். உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, விசேஷமாய் வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிறவர்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.